11 மணிக்கு மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு செக் பண்ணி அதுக்கு ஒரு விலாக் இருக்கு. கோயில் நடந்தது என்னவே ஒரு மாதிரியா வீக்கெண்ட்ல சாட்டர்டே ஆர் சண்டே வந்திருந்தேன் அப்படின்னா 1 ஹவர் நான் எப்படி இந்த இதையை தாக்கு பிடிக்க போறேன்னு தெரியல. ஜிம்மும் ஆட் பண்ணுவோம். சேவிங் பண்ணலாமா? சேவிங் சேவிங். ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பண்ண போறேன். ஏன்னா நாளைக்கு என்னோட பர்த்டே. 34 நைட்டு மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10:54 ஆச்சு. யார் யாரெல்லாம் 12 மணிக்கு மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு செக் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு தேங்க்ஸ் வீடியோ மாதிரி பண்ணிட்டு நாளைக்கு என்னோட டே லைஃப் ஃபுல்லாக என்னென்னலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த ஒன் டே விலாக் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பண்ணுறேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட்டுங்க, இந்த வீடியோ வச்சு கொஞ்சம் முழுசாக பார்த்து என்னோடய பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து கொஞ்சம் வியூஸ் அதிகப்படுத்துங்க. எனக்கு வேறு வழி தெரியல. அத்தா 11:55 ஆச்சு. இப்போ ப்ரீ ரெக்கார்டு பண்ணிட்டுருக்கேன். ஒன் டே ஃபுல்லாக வரப்போகுது பர்த்டே விலாகா. மூஞ்சி கூட கிளம்பிங்க, நாங்கள் படத்து தூங்கிட்டு இருந்தது. 3rd நைட் கொஞ்சம் ரெக்கார்டு பண்ணணுமே சொல்லிட்டு அந்த ஃபேஸ் வாஷும் கூட பண்ணாம அப்படியே ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு நான் ஃபுல் காஸ்டியூம்ஸோட காமிக்கிறேன். 12:00 ஆகுது. கரெக்டாக எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறாங்க. பாத்தீங்கன்னா எங்க அக்கா பண்றாங்க. எங்க அக்கா வந்து பண்ண வீடியோல வர கோச்சப்படுறாங்க. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், பட் வர மாட்டேன்ட்டாங்க. நீங்க வேணா அவங்க இரு நீயே சொல்லும். ஹாப்பி பர்த்டே தம்பி. எங்கள் அக்கா வந்து பார்த்தா செகண்ட் விஷஸ் பண்ணிக்கிறாங்க. வேறு விஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் முற பொண்ணு இந்து, அதான் நீங்கள் அந்த என்கேஜ்மெண்ட் வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாப்பி பர்த்டேடா யூடியூபர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. இந்த பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம், ஸ்பெஷல் இல்லைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி வர ஃபஸ்ட்டு பர்த்டே. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா காலேஜ் பர்த்டே டைமு, ஆஃபீஸில் ஒர்க் பண்ண டைமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணி பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் கொடுப்பாங்க, பசங்க பிள்ளைங்களை ட்ரீட் வைப்போம், அந்த மாதிரிலாம் நிறையா போயிருக்கு. பட்டு இந்த பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் தான் இருக்கோம். நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 24 ஏஜுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து பரவாயில்ல பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாலுமே நீங்கள் ஒரு லக்கியஸ்ட் பர்சன் தான். எல்லாருக்கும் ஒரு குட் நைட். நாளைக்கு சந்திப்போம். குட் மார்னிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒரு 9 இருக்கும். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பறவை ஏசி போச்சு அப்படின்னா நாய்க்குட்டி கத்திட்டு இருக்கோம். ஓகே, கரெக்டாக இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 மணி இருக்கும். நான் எப்போவுமே எந்திரிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பேசிக்கான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிருவேன். எப்படின்னா இந்த புஷ்அப்பு, ஸ்கிப்பிங்கு, இந்த மாதிரி வீட்லேயே என்னென்ன பண்ண முடியுமோ அது வந்து பண்ணி முடிச்சிருவேன். லைட்டாக ஆப்ஸுக்கு பண்ணுவேன். ஒவ்வொரு பர்த்டேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாடி பார்ப்பேன். எப்படி இந்த வருஷம் எப்படி உடம்பு இருக்குது, ஏதாச்சும் தொப்பை இப்போ ஏதாவது போட்டிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பேன். இந்த வருஷம் கொஞ்சம் போட்டிருக்கு, லைட்டாக தொப்பை போட்டிருக்கு. அதெல்லாம் இந்த வருஷத்தோட ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ளேயே நம்ம வந்து பார்த்தா அதை வந்து பார்த்தா கரைக்க பார்க்கணும். இன்றைக்கி என்னென்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேலே தான் வந்து பார்த்தா ஒரு 2-3 டாஸ்க் வச்சுருக்கோம். அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறேன். அப்புறம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிங்கும் போது இனி 2 பேர் பசங்க சேட் வந்து பார்த்தா எனக்கு சேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே சொல்லியிருந்தாங்க. ஸ்டோரி, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பார்ட்னரான ஹரிகரனுமே அந்த வந்து பார்த்தா தரணிசுன்ட்டு ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போட்டு மென்ஷன் பண்ணி ஹாப்பி பர்த்டே என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா வாட்ஸ்அப்லேயே 2 பேர் சொல்லியிருந்தாங்க. அதை நான் சொல்லியிருக்க மறந்துட்டேன். அவ்வளோதான். 12 மணிக்கு வந்த விஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-5 விஷஸாக வந்துச்சு. காலையில் நிறைய வந்திருக்கு. இப்போ நான் வேலை எல்லாமே வந்து பார்த்து ரிப்ளை பண்ணிட்டு தான் சொல்கிறேன். நிறைய பேர் ரிப்ளை வந்து பார்த்தா பர்த்டே விஷஸ் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் த விஷஸ். ஒரு பாப்கார்ன் மெட்டீரியல் டிஷர்ட், ஒரு ஜீன்ஸ், இதுதான் பர்த்டே காஸ்ட்யூம். பர்த்டேக்கு கொஞ்சம் சிம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கேன். ஏன்னா
தீபாவளிக்கு வந்து பார்த்தா குறி சீக்கிரத்தில் வரப்போகுது, இன்னும் 2 வாரத்தில். அதையும் வந்து பார்த்தா ட்ரெஸ் எடுத்து இது பண்ணணும், அதுக்கு ஒரு விலாக் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு நம்ம எதுக்கு பெருசாக கொண்டாடிட்டு, நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறதில்ல, வீட்லேயே தான் வேலை செய்கிறோம், யூடியூப் பண்ணுறோம், பெருசாக எதுவுமே நான் வந்து பார்த்தா ட்ரெஸ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணல. இந்த டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 300, இந்த ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா 700. நம்ம பட்ஜெட் பத்தினாதனால நம்ம எல்லாம் பட்ஜெட் சொல்கிறோம், டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 1000 வந்துச்சு. ஓகே, நம்மளோட ஃபஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா கோயிலுக்கு போகணும். பட் நான் லேட் எழுந்துச்சிட்டேன், மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10:10 ஆச்சு. 10:10க்கு எந்த கோயில் இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. கோயில் இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போயிட்டு தான் வந்து சாப்பிடணும், அதான் நம்மளோட ஃபஸ்ட் டாஸ்க். ஆனால் நான் சாப்பிடல, மணி 10:10 ஆச்சு, கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடணும். சப்போஸ் வேற ஒரு கோயில் இல்லை அப்படின்னா இன்னொரு கோயிலுக்காசி போயிட்டு வந்து சாப்பிடணும். வாங்க போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோயிலுக்கு வந்தோம், அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி க்ளோஸ்டு, அந்த நாம் போன டைமுக்கு அவைலபிளாக இல்லை. இன்னொரு கோயில் கண்டிப்பாக இருக்கும், அங்கே போகலாம் வாங்க. ஃபைனலி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்லிகார்ஜுனன் டெம்பிள் வந்து பார்த்தா விசிட் பண்ணி சாமி கொட்ட வேண்டியாச்சு. பிறந்தநாள் அன்றைக்கி கோயிலுக்கு வந்தாச்சு, ஃபஸ்ட் டாஸ்க் முடிஞ்சது. இனி தான் போய் சாப்பிட்ணும். எனக்கு அந்த நவகிரகம் அந்த இது பண்ணுவாங்கள்ல, அந்த 9 சாமிகள் இருந்து சுற்றுவாங்கல்ல, அது சரியாக சாப்பிடாததுனால லைட்டாக அப்படி தலையெல்லாம் கிருன்னாச்சு. ஏன்னா மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10:30, 10:30 யாராச்சும் கோயிலுக்கு வருவாங்களா? நான் வந்திருக்கேன், வீட்டுக்கு போய் டக்குனு சாப்பிடணும். போன வருஷம் பர்த்டே அன்னைக்கு எங்கள் பாட்டிக்கிட்ட வந்து நேர்லேயே ஆசீர்வாதம் வாங்கினேன். பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் தான் ஆசீர்வாதம் வாங்க வேண்டியிருக்குது. அது ஒரு சின்ன வருத்தம். எனிவே எங்கள் பாட்டியோட காமிக்கிறேன். கோயிலில் நடந்தது என்னவே ஒரு மாதிரியாக இருக்குது, டக்குனு போய் வீட்டில் போய் சாப்பிடணும். பர்த்டே அன்னைக்குமே எப்போ போல தான், கொள்ளு பருப்பு சாப்பாடு கேரட் பொரியல். இப்போ டைம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 11:20 ஆச்சு. நீ நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க படுக்கக்கூடாது, அதான் வந்து பார்த்தா டாஸ்க்கு. எப்படி இருந்தாலும் லைட்டாக உட்காந்துட்டே இருந்தோம்னா கொஞ்சமாச்சும் வந்து பார்த்தா அந்த பேக் போன் பெயின் வரும். வண்டியில் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பேக் போன் பெயின் வரும் இல்லையா? அதனால் வந்து பார்த்தா இன்றைக்கி ஒரு செகண்ட் டாஸ்க் என்னென்னா படுக்கவே கூடாது, அதுதான் நம்மளோட டாஸ்க் நம்பர் 2. பர்த்டே எல்லாத்துக்குமே வரும், இந்த வீக் டேஸில் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாம் எல்லோரும் வேலைக்கு போவாங்க, காலேஜுக்கு போயிட்டுருக்காங்க, வேலைக்கு போயிட்டுருக்காங்கன்னா அது ஒரு ஜாலியாக இருக்கும். பட் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு வீட்டிலேருந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே மாதிரியே இருக்காது. அந்த மாதிரி தான் இப்போ எனக்குமே. இதே வீக்கெண்டில் சாட்டர்டே ஆர் சண்டே வந்திருந்தேன் அப்படின்னா நிறைய பேருக்கு லீவ் இருக்கும், போய் ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணுவோம். அப்புறம் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லீவ் எடுத்திருப்பாங்க, நிறைய பேர் லீவ் இருக்கும், செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்காசி கொண்டாடுற மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் வந்து பார்த்தா எதுவுமே இல்லை, ஏன்னா வீக் டேஸ் வந்துருச்சு. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒண்டிப்புதூர் பாய்ஸ் ஸ்கூலுக்கு உள்ளே வந்தோம்னா இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 52 பசங்க பக்கம் இருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஈவினிங் வந்து பார்த்தா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கேன். மேக்கிங் பண்ணுறது இங்கே வர்றது அதெல்லாம் வந்து பார்த்தா கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி என்ன ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்ட்டு இப்போ பிளான் இல்லை, ஒரு டக்குன்னு ஒரு பிளான் வந்துச்சு, சரி இங்கே இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். இனிமேல்தான் எங்கள் அம்மாவுக்கு ஏசி ஃபோன் பண்ணி கேட்டுமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன், பிளான் பண்ணணும். ஏன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போயிருக்காங்க, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு நான் தான் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்ப்போம். அதே மாதிரி எனக்கு இந்த ஹியூமானிட்டி காமிக்கணும் அப்படின்றலாம் இல்லை, எனக்கு என்னென்னா நான் ஜஸ்ட் ஒரு அப்டேட் பண்ணுறேன் இங்கே இருக்கு. நீங்களும் உங்களுக்கு ஏசி பர்த்டேஸ் வந்தால் இந்த மாதிரி பசங்க இருக்காங்க, நீங்கள் வந்து பண்ணால் ப்ரொவைட் பண்ணலான்ட்டு ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான். ஆர்ஃபனேஜ் போனோம், அங்கே போயிட்டு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன்.
அதாவது 3 லிட்டர் பால், ஒரு ரோல் பன்னியூஸ் டம்ளர் அண்ட் ரோஸ் எசன்ஸ் ஒன்று. இது மூலிமா நம்ம வந்து பண்ணால் ரோஸ் மில்க் செய்ய போகிறோம், அதுவுமே நான் செய்ய போகிறேன். அப்புறம் சர்க்கரை, சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து அப்படியே அடை போட்டாச்சு. பால் கொட்டி இருக்குங்க கொஞ்சம். இப்போ நம்ம 3 லிட்டர் பாலும் ஊற்றியாச்சு, நம்ம இப்போ தண்ணி கலக்க போகிறோம். ஏன்னா கெட்டி பாலில் கலக்கிறோம்னா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக வரும், தண்ணி கலக்கிறோம். ஓகேங்க, இப்போ நம்ம ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கப் நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் எடுத்துக்குவோம். இது வரும் வரும், இதுவே வந்து பார்த்தா ஒரு 1 லிட்டர் வரும். ஓகே, இப்போ நம்ம பால் வந்து பண்ணால் ரெடி, பால் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ரோஸ் எசன்ஸ் எடுத்துக்கலாம், இந்த ரோஸ் எசன்ஸ் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கணும். நம்ம இந்த ரோஜாப்பூ மனம் சொல்லுவாங்கள்ல, நம்ம இந்த ரோஜா பாக்கு, அந்த ரோஜா பாக்கு மனம் சூப்பராக இருக்கு, குப்புன்னு இருக்கு. ரோஸ் மில்க் நீங்கள் பச்சை பால்லேயும் பண்ணலாம், காய்ச்சின பால்லேயும் பண்ணலாம். பட் காய்ச்சின பாலில் பண்ணால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். நான் காய்ச்சின பால் தான் பண்ணேன். ஒரு டப்பா நிறையா நம்ம ஊற்றியாச்சு, எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஏன்னா இதுவே வந்து பண்ணால் குப்புன்னு தான் இருக்கும். அடுத்து நம்ம வந்து பண்ணால் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்குவோம். இந்த சர்க்கரை தான் நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மா தெரியாமல் நான் வந்து பண்ணால் வீட்லேயே ஆட்டை போடுறேன். ஏழு, இப்போதைக்கு நம்ம வந்து பண்ணால் ஒரு 7 ஸ்பூன் போடுறோம். இதோட கலக்கிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்குவோம். மக்களே, ஃபைனலி வந்து பண்ணால் ரோஸ் மில்க் ரெடி. இது வந்து பண்ணால் இப்போ சூடாக இருக்குது, ஏன்னா காய்ச்சின பாலில் நான் பண்ணியிருக்கேன். பச்சை பால்லையும் பண்ணலாம், காய்ச்சின பால்லையும் பண்ணலாம். காய்ச்சின பாலில் பண்ணியிருக்கிறதுனால லைட்டாக சூடாக இருக்குது. இப்போ லைட்டாக சூடு ஆறிடுச்சு, ஏன்னா 10 நிமிஷமாக சும்மா வச்சுருந்தேன், வெளியில் வச்சுருந்தேன், சூடு ஆறிடுச்சு, அந்த ஹீட் வரல. இது எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். ஏன்னா காய்ச்சின பால் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே மறக்காமல் வச்சுருங்க, இல்லைன்னா கெட்டுரும். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3rd டாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது நம்ம அங்கே போய் ப்ரொவைட் பண்ணால் மட்டும் போதும். கைஸ், நம்ம இந்த 2nd டாஸ்க்கு இருக்கலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா படுக்கவே கூடாது ஒரு டாஸ்க் பண்ணியிருந்தேன். தூக்கமெல்லாம் வருது, அப்படியே சேர்லி உட்காந்துருக்கும் போது அப்படி தூக்கம் வருது. சரி, என்னடா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீவும் வேற போட்டாச்சு, அப்படியே ஒரு மாதிரி தூக்கமாக இருக்குது. இனி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் இருக்குது. அவங்க 4:30 மணிக்கு வர சொன்னாங்க, ஒரு 4 மணி, அதாவது 1 ஹவர் இருக்குது. அந்த 1 ஹவரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் பண்ணி வச்சது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பக்குவமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது வந்து பார்த்தா நம்ம ஏற்பாடு பண்ணணும். இன்னும் 1 ஹவர் நான் எப்படி இந்த இதையை தாக்கு பிடிக்க போகிறேன்னு தெரில. ஓகே, இப்போ நம்ம ரோஸ் மில்க்கும் பிஸ்கட் பேக்கெட் ஒரு பாக்ஸ் நிறைய வாங்கிட்டு வந்துட்டோம். நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அந்த சந்தோஷமே தனி சந்தோஷம்தான். உண்மையாகவே இங்கே கிடைச்ச வேலையை விட்டுட்டு நம்ம யூடியூப் ஃபேஷனுக்காக பண்ணும்போது கையில் சுத்தமாக ஏர்னிங்ஸே இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன உதவி செய்யும் போதே ஒரு செம சந்தோஷம்தான்.
அந்த குட்டி குழந்தைய பாருங்க, நம்மளையும் சாப்பிட சொல்லி அந்த டீச்சர்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கேட்குது. எவ்வளோ அழகாக இருக்குது கேட்குது. இந்த மாதிரி உங்கள் பர்த்டே வரும்போது நீங்களும் அந்த ஆர்ஃபனேஜுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு முடியாதவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள். அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. இந்த டைம் எங்கிட்ட எவ்வளோக்கா ஏனிங் சொல்லிங்க, அடுத்த டைம் பாருங்கள் சிறப்பாக செய்யணும். இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா கொடுத்தா மொபைல் கேஸு, எங்கள் அம்மா எப்பவுமே ஸ்பெஷலாக பண்ணுவாங்க பிரேஸ்லெட்டு. தங்க கலரில் தெரியுது. என்னுடைய மகன் ரஜினிகாந்துக்கு இன்னைக்கு 24வது பிறந்த நாள் தினத்துக்காக அவனுக்கு இந்த சாமி படத்தை பரிசாக கொடுக்குறேன். அவன் இது எப்பவுமே நல்லா இனிமேல் நல்லா யாரும் உடத்திட்டு வடி வாங்காம நல்லபடியாக படித்து நல்லா அவங்க அம்மா எடுத்துட்டு வாங்காம அவங்க அம்மா எடுத்துட்டு வாங்காம நல்லா மேலே வரும். பர்த்டே கிஃப்ட்டு பாருங்க சாமி ஃபோட்டோ. ஓகே, சாமி ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வீட்டில் மாட்ட போகிறேன், அதாவது என்னோட ரூமில் மாட்டிக்க போகிறேன். இந்த சாமி ஃபோட்டோ பாருங்களேன், நேராக இருந்து பார்த்தா நேராக இருக்குது, இப்படி இருந்து பார்த்தா லெஃப்ட்டில் திரும்புகிற மாதிரி இருக்குது, இப்படி இருந்து பார்த்தா ரைட்டில் திரும்புகிற மாதிரி இருக்குது. அதாவது 3D மூணு வேரியேஷனில் இருக்குது. இனிமேலாவது இந்த பர்த்டேல இருந்தாவது கொஞ்சம் உருப்படியாக நல்ல பையனாக கொஞ்சம் ஆன்மீகத்தோட நல்ல பையன்தான் டெய்லியுமே கொஞ்சம் சாமி கும்பிடுவான். டெய்லி சாமி கும்பிடுறது சாமி கும்பிடுறதுதான் திட்டுவாங்க. சாமி கும்பிட்டு சாமி எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கும். அடுத்த பிறந்த நாளுக்குள்ள அவன் நல்லபடியா மேல வந்திருப்போம். மேலன்னா அவன் ஏதோ நல்ல பெரிய வேலை, எல்லாத்துக்கும் மேலதான் நிக்கிறான், எல்லாத்துக்கும் பெரிய வேலையில பெரிய வேலையில வந்துருப்போம், எல்லாத்துக்கும் நல்ல பேர் வாங்கிடுவோம். தென் இப்போ டைம் வந்து பண்ணால் கரெக்டாக 7:20 ஆச்சு. இனி இப்போ நான் வந்து பண்ணால் ஜிம் போகிற டைமு, அங்கே போய் சும்மா ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸை மட்டும் மீட் பண்ணி அப்படியே ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இன்றைக்கான டே ரொட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மும் ஆட் பண்ணுவோம். ஏன்னா நான் வந்து பண்ணால் ஜிம்மும் டெய்லி வருவேன். அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம டே ரொட்டீன் வீடியோ தான் போடுறோம் ப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மும் ஆட் பண்ணுவோம். ரீலிங்க இது ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. 9 மணிக்கு ஜிம் லாக் பண்ண வேண்டியது, 8:45 கேக் வாங்கிட்டு வராங்க. அதாவது நீங்க பாருங்க
ஃபேஷியல் பண்ற மாதிரி பண்ணி ஏதோ தாடி கடல அடி வச்சிருக்காங்க. ஷேவிங் பண்ணலாமா? ஷேவிங் ஷேவிங் என்னதான் இருந்தாலுங்க, எங்களை மாதிரி பசங்களுக்கு பர்த்டே ஏதாவது எது வந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு டீஷர்ட் அண்ட் தென் ஒரு ஷார்ட்ஸோட தான் இந்த பர்த்டே எப்பவுமே முடியும். இன்னைக்கு ஒரு டே வந்து பார்த்தா ரொம்ப சர்ப்ரைசிங்காக எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. மக்களே, இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். சைனிங் ஆஃப். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் முக்கியம் இல்லை, பட் நம்ம 100% எஃபர்ட் போட்டோமா அது மட்டும்தான் கவுண்ட்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே.